ஜி கிரியேஷன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி அன்பர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் எங்கெங்கு அமர்ந்து என்னென்ன பலன்களை தரப்போகின்றன என்று இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் வக்கரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் மகரத்தில் இருந்து சுக்கரனை பார்க்க போகிறார் புத ஆதித்ய யோகத்தோடு தொடங்குகிறது மாதம் சொல்லவா வேண்டும் செய்யும் தொழிலில் வச்சு தாராளமான பணவரவு நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் ஒரு நிறைவு இது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஜூன் இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு சென்று அமரப்போகிறார் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு சென்று அமரும் போது உங்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றி வைப்பார் உத்தியோகத்தில் அதாவது இதுவரை உத்தியோகம் பார்க்காதவராக இருந்தாலும் கூட ஒரு உத்தியோகம் கிடைத்துவிடும் அப்படி உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு பல பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல வேலை அமைய வேண்டும் என்பது விதி கண்டிப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் பகவான் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வக்ரம் பெற்று ரிஷபத்தில் உள்ள சுக்கரனோடு இணைந்து செயலாற்ற போகிறார் இந்த புத சுக்கர யோகத்தின் விளைவாக உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் கேட்ட இடத்தில் கேட்ட உடனேயே நிதி உதவி கிடைக்கும் அது வங்கியாக கூட இருக்கலாம் ஜூலை நான்காம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்ல போகிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் மனதை நீங்கள் குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதேபோல் அதிகாரமான பதவியில் அமரக்கூட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு மகரத்தில் நீச்சம் பெற்றிருந்த குரு ஜூலை எட்டாம் தேதி அவருடைய சொந்த வீடான தனுசு ராசிக்கு வேறு வரப்போகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை தனாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே வந்து அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் பண தேவைகள் பொருளாதார வரவு அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது வெற்றியில் முடிந்துவிடும் நன்றி வணக்கம்